ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ இந்த சொல் சமீப நாட்களாக செய்திகளில் அதிகமாக அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சாட் ஜிபிடி, டாலி, ஃபயர்ஃப்ளை, பிளே கிரவுண்ட் மாதிரியான வார்த்தைகளும் நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஏஐனா என்ன, ஏன் இதில் ஒரு திடீர்னு ஒரு பூமுங்கிறது ஏற்பட்டிருக்கு, இப்போ தான் அதில் ஒரு பூம் ஏற்பட்டுச்சா, இல்லை அதுக்கு முன்னாடியில் இருந்தே இந்த ஏஐங்கிறது நடைமுறையில் இருக்கா, அதே மாதிரி இந்த ஏ இண்டஸ்ட்ரியை சுற்றி நடக்கக்கூடிய யுத்தத்தில் இந்தியாவை தோக்கடிச்சிட்டு சைனா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அடுத்த சூப்பர் பவராக சைனா தான் மாறப்போகுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இந்த ஏஐயில் சைனா வச்சுருக்கு. சைனா சாதித்தது என்ன, இந்தியா தவறு விட்டது என்ன? அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர வளர உலகம் முழுக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் 50%க்குமான வேலை வாய்ப்புங்கிறது ஒட்டு மொத்தமாக காணாமல் போக போகுது. ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே பெரும் அழிவுங்கிறது ஏற்பட போகுது. அந்த அழிவு எப்படி நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஏஐயுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துடலாம் வாங்க. ஏஐ அப்படின்னோடனே சாட் ஜிபிடியில் குவஸ்டின்ஸ் கேட்குறது, பேசக்கூடிய இமேஜை உருவாக்குறது, இதுதான் ஏஐ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. ஏஐங்கிறது நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு பல வருஷம் ஆச்சு. அதாவது பல வருடங்களாக ஏஐக்கு மத்தியில் தான் நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூகுள் மேப்பில் எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அதுக்கான ரூட்டை சரியாக போட்டு கொடுக்குது பாருங்கள், அதுவும் ஏஐ தான். மேப்பை விடுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பற்றி தேடுறீங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசினா கூட அதை ஒட்டு கேட்டுட்டு அந்த பொருள் சம்பந்தமான விளம்பரங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வெப்சைட்லேயும் கொண்டு வந்து தர்றாங்கல்ல, அதுவும் ஏஐ தான். நம்ம வீட்டில் தனியாக இருந்தோம்னா அலெக்ஸா அந்த பாட்டை போடு, ஓகே கூகுள் இந்த பாட்டை போடு, சரி இதை பற்றி பதில் சொல்லு அப்படிலாம் கேட்குறோம்ல, நாம் கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகளை சரியாக இந்த பாட்ஸை நிறைவேற்றுறதுக்கு காரணமும் ஏஐ தான். When will the world end? In 3, 2, 1. ஒரு சில ஃபோன்ஸ்லலாம் ஃபோட்டோ என்ஹான்சர் இருக்கும். கேமராவில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பவுடர் போட்ட மாதிரி மாற்றி காட்டும், அதுவும் ஏஐ தான். ஏன் நம்ம ஒரு இமெயில் டைப் பண்ணுறோம், அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தரக்கூடிய கிராமர்லி மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் கூட ஏஐ பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. சொல்லப்போனால் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இடத்துல கூட ஏஐங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, 50,000, 1,00,000 வரைக்குமான லோன்லாம் தரக்கூடிய ஆப்லாம் இருக்கும்ல, அந்த ஆப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டுங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த 2 மினிட்ஸுக்குள்ளே உங்களுடைய பேக்கெண்ட் செக்கை 5,000 முறைக்கு மேலே வெரிஃபை பண்ணிடுது அந்த ஆப். அதை செய்கிறது ஒரு ஏஐ தான். பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயர்ஸ்லாம் ஒருத்தருக்கு லோன் தர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மெத்தடில் தான் வெரிஃபிகேஷனே பண்ண முடியும். அவருடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸு, அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸு, சொந்த வீட்டு அட்ரெஸ்ஸு, சொந்தக்காரங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இதை தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்பு உங்களுடைய ஒட்டு மொத்த ஃபோனையும் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஃபுல் லைஃப் டேட்டாபேஸையும் அது எடுத்துருது. உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எடுத்த ஃபோட்டோ என்ன, உங்களுக்கு வந்த மெசேஜஸ் என்ன, உங்களுடைய காண்டாக்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி இவருக்கு லோன் கொடுக்கலாம், இவர் ஒர்த்து தான், திருப்பி தரலைன்னா இவரை பிடிச்சி நம்மளால் வாங்க முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு சாங்ஷன் பண்ணுது வித்தின் 2 மினிட்ஸில். பேக்கெண்டில் இவ்வளவு வேகமாக வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஏஐயோட செயல்படக்கூடிய ஆப்ஸ் தான் நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு சின்ன எச்சரிக்கை, இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இப்படி ஏஐங்கிறது நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே தான் இருக்குது, அதுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஏஐக்களில் அப்பாட்டாக்கர் ஏஐயாக வெளியில் வந்தது தான் இந்த சாட் ஜிபிடி. சொல்லப்போனால் சாட் ஜிபிடி கூட ஏதோ சமீபத்தில் உருவான ஒரு ஆப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை கிடையாது. சாட் ஜிபிடி அறிமுகப்படுத்தின ஓப்பன் ஏஐங்கிற அந்த நிறுவனங்கிறது 2015 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். 2015 தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டதுடைய விளைவாக தான் உருவாக்கப்பட்டது சாட் ஜிபிடி. வழக்கமாக கூகுளில் நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோன்னா அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்ஸை தான் கூகுளுங்கிறது நமக்கு தரும். அதில் போய் தேடி படிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன தேடுறோமோ அதை பதிலாகவே ஒருத்தர் உட்கார்ந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடியால் முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அதோடைய எல்லைங்கிறது ரொம்ப பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு காமெடியான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நான் ஒரு $100 பட்ஜெட் வச்சுருக்கேன், இதை அடிப்படையாக வச்சு $1 பில்லியன் கம்பெனியாக எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு ஐடியா கொடு அப்படின்னு சாட் ஜிபிடி கிட்ட ஜாக்சன்கிற ஒரு ட்விட்டர் யூசர் வந்து கேட்டார். உடனே சாட் ஜிபிடி அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்லி அந்த கம்பெனியை எப்படி நடத்தணுங்கிற மாதிரியான 1 by 1 அது வந்து தந்துச்சு. அந்த ஸ்டெப் அடிப்படையில் ஜாக்சனும் செய்ய ஆரம்பித்தார். அந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சாட் ஜிபிடி மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸுங்கிறது ஏகப்பட்டது குவிஞ்சிருக்கு. டெக்ஸ்ட் கிரியேஷன்,
கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், இமேஜ் ரெக்கக்னிஷன் மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையுமே நாலு கேட்டகரியாக பிரிப்பாங்க. இதில் இந்த நாலாவதாக இருக்கக்கூடிய கேட்டகரி தான் செல்ஃப் அவர் ஏஐ கேட்டகரியில் வரும். இந்த செல்ஃப் அவர் ஏஐ கேட்டகரியில் தான் இந்த சாட் ஜிபிடிலாம் வருது. இந்த செல்ஃப் அவர் ஏஐங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த செல்ஃப் அவர் ஏஐ கீழே வரும். ஒரு கம்ப்யூட்டருங்கிறது சுய சிந்தனையோடு செயல்படுறதுக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி சின்ன வயசுலேருந்தே பாடம் சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டருக்கு ஏகப்பட்ட பாடங்களை ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதை ரெண்டு வகையில் சொல்லித்தருவாங்க, ஒன்று மெஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்னா என்னென்னா, மனித மூளை எப்படி நியூரான்ஸை வச்சு செயல்படுதோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்கை உருவாக்கி அதை கோடிங் செஞ்சு அது மூலமாக கம்ப்யூட்டரை சுயமாக சிந்திக்க வைக்கிறதுக்காக சொல்லித்தரக்கூடிய ஒன்று தான் இந்த டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல மேஜரான ஏஐ ஆப்ஸ்லாம் செயல்படுது. ஆப்ஸ்ன உடனே நீங்கள் இந்த சாட் ஜிபிடி, டாலி மாதிரி தனியாக வேலை செய்யக்கூடிய வெப்சைட்டை மட்டும் யோசிச்சுக்காதீங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த டீப் லேர்னிங் அடிப்படையை வச்ச ஏஐஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா, அந்த வீடியோவில் அவங்க தடை செஞ்ச ஏதாவது வார்த்தையோ வாக்கியமோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை ஒட்டுமொத்தமாக தடை செய்கிறதும் இல்லை ஸ்ட்ரைக் கொடுக்கறதும் இந்த ஏஐ மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த வெப்சைட் எல்லாருமே. ஏன், இந்த வீடியோவிலலாம் மாஃபிங் பண்ணி முகத்தெல்லாம் மாற்றுவாங்கள்ல, அது கூட இந்த டீப் லேர்னிங் அடிப்படையை வச்சு டீப் ஃபேக் டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் துல்லியமாக ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அப்படி டீப் ஃபேக் டெக்னாலஜியை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணி தமிழில் முதல் முதல்ல அழகாக செஞ்சவர் பதனி பதனின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தவர். அவர் எலெக்ஷன் டைமில் போட்ட வீடியோலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சேனல் ஆரம்பித்து வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் எங்கே போனார்னே தெரியல. பார்த்தா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த டீப் லேர்னிங் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஏஐ டூல்ஸுங்கிறது இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே நடைமுறையில் இருக்குது. மீடியா இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா எடிட்டிங்கில் ட்ராக்கிங்கெலாம் இந்த ஏஐ தான் யூஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேனாவை எடுத்திங்கன்னா, இந்த பேனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த பேனா எங்கே போனாலும் கூடவே ட்ராக் ஆகி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா, இந்த பேனாவை நான் எங்கே கொண்டு போனாலுமே இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த பேனா கூடவே ட்ராவல் ஆகும். தனியாக இதுக்கு அனிமேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி தனித்தனியான ஆப்ஸ்லாம் கூட வந்துருச்சுல, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், ஃபோட்டோவில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்துருச்சுல, அதெல்லாம் கூட ஏஐ தான். ஒரு ஃபோட்டோவில் எது பேக்ரவுண்ட், எது சப்ஜெக்ட்டுங்கிறத துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை மட்டும் வித்தின் செகண்ட்ஸில் கட் பண்ணி தருது அந்த ஏஐ. இது எல்லாமே இந்த டீப் லேர்னிங் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஏஐக்கள் தான். சரி, இந்த ஏஐங்கிறது இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல, இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறத திரும்பி பார்த்தோம்னா இன்னும் பிரமிப்பாக இருக்கும். மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா தனக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கணும்னு அவன் முயற்சி செய்ய ஆரம்பித்தப்பவே இந்த ரோபாட்டிக்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான விதைங்கிறது விழுந்துருச்சு. சரியாக சொல்லணும்னா, 11th century மேலே மனுஷன் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய முயற்சியிலே இருந்தான். அதனால தான் ஃப்யூச்சரில் வந்து ரோபாட்ஸ் தான் நம்ம கூட இருக்கும், நம்ம சொல்ல சொல்ல ரோபாட்ஸ் செய்யும், ரோபாட்ஸ் வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான கற்பனை கதைகள்ங்கிறது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்படி 1950களில் வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுயமாக சிந்திக்கக்கூடிய மிஷின்களெல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒத்த சிந்தனையுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒன்றா சேர்ந்தாங்க. அதில் ஜான் மெக்காத்தி அப்படிங்கிறவர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல் முதல்ல காயின் பண்ணார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது சுயமாக சிந்திக்கக்கூடிய மிஷினாக இருக்கும், மனிதர்களுடைய வேலையையும் அதுவே எடுத்து செய்யும், மனிதர்களுடைய வேலையை அது லகுவாக்கி தரும், இதனால் பல பொருளாதார சிக்கல்களை நம்ம சரி பண்ண முடியும், செலவுகளை குறைக்க முடியுங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு யோசித்து அமெரிக்க கவர்மெண்ட் அந்த கூட்டமைப்புக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தொடர்ந்து பல வருடங்களாக ஃபண்ட் பண்ணியும் பெருசாக எந்த நகர்வும் ஏற்படலை அப்படிங்கிறதுனால 1976 ஒட்டு மொத்தமாக ஃபண்டிங்கை நிறுத்தினாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். அப்படி ஏஐ ரிசர்ச்சுக்கான ஃபண்டிங் நிறுத்தப்பட்ட அந்த காலங்களை ஏஐ வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் 1980களில் ஏஐ ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம், ஐபிஎம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கி வேர்ல்டு கிராண்ட் மாஸ்டரையே தோக்கடிச்சது செஸ் கேம்பில். அதை பார்த்ததுக்கப்புறமா தான் சூப்பர் கம்ப்யூட்டருக்குலாம் ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, கண்டிப்பாக அதுதான் வருங்காலமாக இருக்க போகுது, அதனால் ஃபண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம்னு மறுபடியும் ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தது வெறும் அமெரிக்கன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பல நாடுகள் அவங்களுடைய ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ஏஐ ஃபீல்டில் ரிசர்ச் பண்ண சொல்லி ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்படி தொடர்ந்து பல ஃபண்டிங் நடந்துமே ஏஐயில் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் நடக்கலை அப்படின்னு சொல்லி 1980களுடைய இறுதியில் மறுபடியும் ஒரு தேக்க நிலைங்கிறது ஏற்பட்டுச்சு.
இதை ஏ வின்டர் சீசன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் 1990 அப்புறமா கனடா நாட்டை சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டான யாஷுவா பெனிகோ உலகத்திலேயே முதல் முதலாக அந்த சூப்பர் ஏஐ உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸுக்கான கோடிங்கை உருவாக்குனார். அதை அடிப்படையாக வச்சு தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஆராய்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டெக் ஜெயன்ஸ்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக வச்சு பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக வச்சு புது புது டெக்னாலஜிகள் உருவாக்க ஆரம்பித்தப்போ இது வருங்காலத்தில் மனித குலத்துக்கு ஆபத்தாக மாறிடக்கூடாது, மனித குலத்துக்கு சாதகமாக மனித குலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்தாங்க. அதில் முக்கியமானவங்க எலான் மஸ்க், இன்ஃபோசிஸ், அமேசான்லாம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதுதான் ஓப்பன் ஏஐ. 2015 ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக உருவாக்கப்பட்ட இந்த ஓப்பன் ஏஐயுடைய ஒரே கொள்கை என்னென்னா, அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளை ஓப்பன் சோர்ஸாக தந்துடணும், அதை அடிப்படையாக வச்சு எல்லாருமே ஏஐ உருவாக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மனித குலத்துக்கு பாதுகாப்பான ஏஐக்களை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே விஷனாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் ஏஐக்கான ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ஃபண்டிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காம போக ஆரம்பிச்சிது. அதனால் ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனியாக அவங்க மாற வேண்டிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சு இன்றைக்கி ப்ராஃபிட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பன் ஏஐ. அப்படி நகர ஆரம்பித்ததுடைய விளைவாக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த சாட்ஜிபிடிலாம். இன்றைக்கி சாட்ஜிபிடிங்கிறது ஃப்ரீயாக இருக்குல்ல, ஏன்னா அது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான டேட்டா எல்லாம் நாம் அதுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான டேட்டாலாம் அதுக்கு கிடச்சதுக்கப்புறமா அது வருமானம் ஈட்டக்கூடிய ஒன்றாக மாறிடும். எப்படி இப்போ கூகுள் இருக்கோ அதே மாதிரி அதுவும் நம்மளை வைத்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வெப்சைட்டாக மாறிடும். ஏன்னா ஒரு ஏஐங்கிறது சரியாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா தான் ரொம்ப ரொம்ப அவசிய தேவையாக இருக்கும். தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஏஐ வந்து செஸ் விளையாடக்கூடிய ஏஐயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது உலகத்தில் யாராலையுமே தோக்கடிக்க முடியாத அளவுக்கு துல்லியமாக விளையாடணும் அப்படின்னா, இத்தனை நூற்றாண்டுகளில் விளையாடப்பட்ட அத்தனை ரெஜிஸ்டர்ட் செஸ்ஸுகளுடைய டேட்டாவும் அதுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. எப்பேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர் வந்து எப்படிப்பட்ட மூவ் எடுத்து வச்சாலும் சரி, அந்த ஏ ஏதோ ஒரு நூற்றாண்டில் யாரோ விளையாடின செஸ்ஸிலிருந்து ஒரு மூவ் எடுத்து அவருக்கு பதிலாக தரும். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த கிராண்ட் மாஸ்டராலையுமே முடியாது. அப்படி ஒரு ஏஐ அவ்வளோ துல்லியமாக செயல்படும்னா அதுக்கு இவ்வளவு டேட்டாங்கிறது தேவைப்படுது. இது டேட்டாக்கள் தான் ஏஐ உலகத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபியூவலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த சவுதி அரேபியானா அது சைனா தான். ஏன்னா அவ்வளவு டேட்டாவை தேக்கி வச்சுருக்காங்க சைனா. வெறும் டேட்டாக்கள் மட்டும் இல்லை, ஏஐ அடிப்படையாக வச்ச பல டெக் ஜெயின்ஸுகளை அவங்க நாட்டில் உருவாக்கி காட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறது ஏதோ டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சுன்னு மார்த்தட்டிக்கிட்டு இருக்கோம்ல, ஆனால் அவங்க ஃபோன் வச்சு யூபிஐ பண்ணுற காலம்லாம் கடந்து போயிட்டாங்க. வெறும் ஃபேஸ் ரெக்கக்னிஷன்லேயே டிரான்சாக்ஷனை பண்ணிவிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்களா, உங்கள் முகத்தை காமிச்சா போதும், உங்கள் முகத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது காசு எடுத்துகிட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சிடும். ஃபோன் தேவையில்லை, வேலெட் தேவையில்லை, எதுவுமே இல்லை, சிம்பிளாக டிரான்சாக்ஷனுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு வெறும் ஃபோன் கேமரா மூலமாகவே துல்லியமாக ஃபேஸை ரெக்கக்னிஷன் பண்ணுற அளவுக்கான ஏஐயை அவங்க உருவாக்கி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த நாட்டுடைய கை ஓங்கி இருக்கோ அந்த நாடு தான் அடுத்த வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏஐ இண்டஸ்ட்ரிங்கிறது இன்றைக்கி மாறி இருக்கு. அப்படி இன்றைக்கி அடுத்த சூப்பர் பவர் யாருங்கிற போட்டிங்கிறது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான ரேஸில் யூஎஸ்எஸ்ஆரும் யூஎஸ்ஏவும் எப்படி போட்டி போட்டுச்சோ, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ரேஸில் இன்றைக்கி சைனாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் தான் போட்டி இருக்குது. இப்படி ஏ அடிப்படையாக வச்சு மற்ற நாடுகள் போடக்கூடிய யுத்தத்தில் இந்தியாவுக்கு எந்த இடமும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. இந்த நாடுகள் உருவாக்கக்கூடிய ஏஐ டூல்ஸுக்கான ஒரே கஸ்டமர் சோர்ஸ் யாருன்னா நாம தான். அதாவது இவங்க உருவாக்குற அத்தனை ஏஐ டூல்ஸையும் அதிகமாக நாம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணவும் போகிறோம். அதனால் நம்ம வெறும் கஸ்டமர்ஸாக தான் இருக்கோமே தவிர ஏஐ சார்ந்து புது டூல்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்குறதுக்கு தவறிக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்தியா பேஸ்ட் ஏஐ கம்பெனிஸ், ஏஐ சார்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் எதுவுமே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏஐ டூலோட காப்பியாக தான் இருக்குது. இல்லை அதை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கே தவிர, புதுசாக புது ஐடியாவோட எந்த வித ஏஐ டூலும் இந்தியாவில் உருவாக்கப்படலை. அப்படி புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாவோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுங்கிறது இந்திய சூழலில் கிடைக்கிறதும் இல்லை.
இப்படி மனிதனை மாதிரியே சிந்திக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற தொடர் முயற்சியில் இன்றைக்கி நாம் ஒரு பெரும் மைல்கல்லை வந்து அடைஞ்சிருக்கோம். ஆனால் இது நமக்கு வரமாக இருக்க போதா இல்லை சாபமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத இப்போ நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பல வேலை இழப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய டெவலப்மெண்ட்னால முதல்ல பெரிய அளவுக்கு அடி வாங்க போகிறது எதுனா டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிரைவர்லெஸ் கார், டிரைவர்லெஸ் ட்ரக்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய முயற்சிகள்ங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வந்துடும். அப்படி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க தேவையே இல்லாதவங்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி டெலிவரி மேன்ஸும் தேவையில்லாதவங்களாக மாறிடுவாங்க. ஏன்னா அது எல்லாமே ட்ரோன்ஸால் ரீப்ளேஸ் ஆகிடும். ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுடைய உற்பத்தியில் ஆட்டோமேஷன் அதிகமாகிட்டதால் தொழிலாளர்களுடைய பங்குங்கிறது பெருமளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்லாம் விற்பனையாகி ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே வேலை செய்கிறதுக்கும் பெரும் தடை உருவாக போகிறதுனால டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி பெரிய அடி வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு சூழலில் உலகம் முழுக்க அதிகமான அளவுக்கு மாணவர்களுக்கு பார்ட் டைம் வேலை தரக்கூடியது இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ்லாம், அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்கிறதுக்கான சேல்ஸ் பர்சனுங்கிறவர் இல்லாமலே போயிருவார். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆர்டரை உங்கள் டேபிளுக்கே வந்து டெலிவரி பண்ணக்கூடிய சிஸ்டம்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்து பெரிய அளவுக்கு அடி வாங்க போகிறது எதுனா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு, டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு டிசைனர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தேவைங்கிறது போக போக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன மாதிரியான டிசைன் வேணும், எப்படிப்பட்ட லோகோ வேணும் அப்படின்னு நம்ம இன்புட் கொடுத்தாலே போதும், ஏஏ நமக்கு கிரியேட் பண்ணி தர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அதை கிரியேட் பண்ணக்கூடிய டிசைன்ஸ்லாம் மார்வலஸாக இருக்குது. அது இன்னும் துல்லியமாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா டிசைனர்ஸுடைய தேவைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன் காரிடார் குரூப் கூட முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண அனிமேஷனை செஞ்சு காமிச்சாங்க. இது அனிமேட்டர்ஸுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படிலாம் கூட அனிமேஷன் பண்ண முடியும், அனிமேஷன் இவ்வளோ ஈஸியாக ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற விவாதம்ங்கிறது அந்த வீடியோவுக்கு கீழே இருந்த கமெண்ட்ஸ்லேயே தெரியும். அதே மாதிரி அட்வொகேட் தொழிலெலாம் இல்லாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லீகல் அட்வைஸ் தரக்கூடிய ஏஐஸ்லாம் இன்றைக்கி சந்தைக்கே வந்துருச்சு. அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அட்வொகேட்ஸுங்கிறவங்க இல்லாமலே போயிடுவாங்க. ஆனால் இதோடய ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு சாத்தியம், இது உண்மையில் நடக்குமா, இது நடக்காதா அப்படிங்கிறத நம்மளால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த காலகட்டத்துலேயும் ஒரு புது டெக்னாலஜி வரும்போது இந்த பயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு காலத்தில் டெலிஃபோன் பூத் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் யாருமே கிடையாது. அதே மாதிரி மூளைக்கு மூளை இன்டர்நெட் கஃபேங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்டுங்கிறது ஒரு மைக்ரோ சிம்மில் வந்துருச்சு. இப்படி டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக ஒரு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் புதுசாக உருவான அந்த டெக்னாலஜியை சுற்றி புதிய வேலைவாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏஐயை நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமாங்கிறது ரொம்ப பெரிய டவுட் தான் அப்படின்னு நான் சொல்லலை, சினோவேஷன் அப்படிங்கிற கம்பெனியுடைய நிறுவனர் சொல்லியிருக்காரு. அவருடைய பெயர் கைஃபூலி. இவர் யாருன்னா ஆப்பிளுடைய முதல் வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியை உருவாக்கின டீமில் அங்கே வகித்தவர். கூகுள் சைனாவோட ஹெட்டாக வேலை பார்த்தவர். இன்றைக்கி சினோவேஷன் அப்படிங்கிற தனியாக ஒரு கம்பெனியை தொடங்கி ஏஐ பேஸ்டு டூல்ஸ் எல்லாம் உருவாக்கி அது மூலமாக பெரும் பிஸ்னஸை உருவாக்கி காமிச்சிருக்கிறவர். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வருங்காலத்தில் 50% அதிகமான வேலைவாய்ப்புகள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அதே சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதை நம்மளால் எந்த வகையிலையும் தடுக்கவே முடியாது. இது ஏதோ அரை நூற்றாண்டு கழித்து நடக்க போகிற விஷயம் இல்லை, இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் நடக்க போகிற ஒன்று அப்படின்னு இன்றைக்கி சொல்லலை, 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதோடைய விளைவு 3 வருஷத்துலேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே உலகம் தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை விட பெரிய ஆபத்து எப்போ நிகழலாம் அப்படின்னா, இப்படி சுயமாக சிந்திக்கக்கூடிய கம்ப்யூட்டரெல்லாம் சுயமாக பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதுன்னா பெரிய ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஏதோ வருங்காலத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இப்போவே அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சாட்ஜிபிடி கிட்ட நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோன்னா அந்த டாஸ்க்கை சாட்ஜிபிடியால் செய்ய முடியலன்னு வச்சுக்காங்க. ஏன்னா அதுக்கு தேவையான டேட்டாங்கிறது சாட்ஜிபிடி கிட்ட இல்லை அப்படின்னா சாட்ஜிபிடி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா, ஃபைவர் மாதிரியான வெப்சைட்டில் மனிதர்களை ஹையர் பண்ணி அவங்க மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மனிதர்கள் அவங்களோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக கம்ப்யூட்டரை பயன்படுத்திட்டு இருந்த காலம் மாறி இன்றைக்கி கம்ப்யூட்டரே அதோடைய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உலகம் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் உலகத்தையே மாற்றுற அளவுக்கான ஒரு பெரும் மாற்றம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு 50 வருஷத்துலேருந்து 100 வருஷமாவது எடுக்கும். இன்டர்நெட்டே எடுத்துக்கோங்களேன்,
இன்டர்நெட் அறிமுகமான காலத்திலேருந்து இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட் மயமாக மாறி இருக்குல்ல, இது நடக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 வருஷமாக அது ஆயிருக்கு. ஆனால் இன்றைக்கி உலகம் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ஆண்டுகாலெல்லாம் எடுக்க போகிறதில்ல, 5 வருஷமே அதுக்கு ரொம்ப அதிகமான காலகட்டம். அதுக்குள்ளே உலகம் ஒட்டுமொத்தமாக மாறி போயிருக்கும், அவ்வளவு வேகமாக உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளவு வேகமாக உலகம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் இன்றைக்கும் சாதியை வச்சுக்கிட்டு, மதங்களை வச்சுக்கிட்டு, கடவுள்களை வச்சுக்கிட்டு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்தையே ஆட்டி படைக்க போகிற ஏஐ அப்படிங்கிற ஒரு புதிய கடவுள் வந்துக்கிட்டு இருக்காரு, ரெடியாக இருங்க.